அடுத்த லக்னம் கடக லக்னம். அட்சய லக்னமாகவும் அட்சய ராசியாகவும் போகிறவங்களுக்கு, நீங்கள் ரிஷப ராசியில் பிறந்திருக்கலாம், மிதுன ராசியில் பிறந்திருக்கலாம், பிறப்பு ராசி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சனி தசையோ புதன் தசையோ நடக்குதுன்னா உங்களுக்கு அட்சய ராசிங்கிறது கடக ராசியில் வரும். இன்றைய வயதோட்ட லக்னம் அட்சய லக்னம், கடக லக்னமாக போகிறவங்களுக்கு இந்த ராகு கேத்து பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா கடந்த 1.5 வருடம் தொழில் ரீதியாக பிரம்மாண்டத்தை பண்ணிடணுங்கிற முயற்சிகள், கூட்டாளிகள்னால் சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இப்போது இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ கடக லக்னத்துக்கு கேத்துவனுடைய பலனாக ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பாக தொழில் ரீதியாக புதிய முதலீடை 100% மேற்கொள்ளவே கூடாது இந்த 1.5 வருஷத்தில், மிக அவசியம். அது என்ன பண்ணும், பெரிய ஒரு பர்டனாக உங்களுக்கு மாறும், தொழில் ரீதியான மிகப்பெரிய கடனாக மாறக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துடும். அங்கு கவனமாக இருக்கணும். பொருளாதாரம் கூட இந்த கேத்து மாறி இருக்கிறதுல ஓரளவு பேலன்சிவாக இருப்பீங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்பட்டு தான் நடைபெறும். தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் எதா பேச போய் ஏண்டா வம்பு இழுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் பேச்சு, தகவல் தொடர்பு சாதனங்கள், அதே போல் செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடையிற வாய்ப்பே இருக்குது, உடையலாம். செல்ஃபோன் மாற்றக்கூடிய சந்தர்ப்பங்களும் வரும். இளைய சகோதரத்துடன் உடனான உறவு, அங்கேயும் கவனம் தேவை. கொஞ்சம் தைரியம் குறைந்த காலமாக தான் அட்சய லக்னம் கடக லக்னம் போகிறவங்களுக்கு இருக்கும். சரி, ராகு என்ன பண்ண போகிறாரு, 9-ல் போய் உட்கார்ந்துருக்கார் ராகு. அப்போ தந்தையினுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிக கவனம். தாய் தந்தை ரெண்டுமே. வீடு வாசல் முயற்சிகள் பெரிய அளவில் வெற்றி கொடுக்காது. ஆனால் வீடு வாங்கிறதுக்கு கடன், பெருங்கடனே உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு பேங்க் ரெடியாக இருக்கும். நீங்கள் பார்த்து தான் அதில் செயல்படணும். வீடு அமையக்கூடிய வாய்ப்பு, வீடு பாக்கியமாக அமையக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்தாலுமே கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக செயல்படுங்கள். தந்தை வழியில் சிறு சிறு விரயங்களை கொடுக்கக்கூடியதாக, தந்தையினுடைய ஆரோக்கியம் சார்ந்த விரயங்கள், மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடியதாக இந்த ராகுவினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு இருக்குது. கேத்து ஓரளவு பொருளாதார ரீதியான விஷயங்களை உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுனால இந்த ராகு கேத்து பெயர்ச்சி உங்களை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டாக சமமான சரிசமமான நிலையிலேயே இருக்கும். அட்சய லக்னம் சிம்ம லக்னமாக, இன்றைய வயதோட்ட லக்னமாக போயிட்டுருக்கிறவங்களுக்கு அட்சய ராசி சிம்ம ராசியாக, நம்ம மிதுன ராசியில் பிறந்திருக்கலாம், கடக ராசியில் பிறந்திருக்கலாம். இன்றைக்கி நமக்கு கேத்து தசையோ சுக்கர தசையோ சூரிய தசையோ நடந்தால் நம்ம ராசி சிம்ம ராசியில் அட்சய ராசி அமையும். ஸோ இந்த அட்சய ராசி சிம்ம ராசியாக இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு கேத்து பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். உங்களுடைய அட்சய ராசிக்கும் அட்சய லக்னத்துக்கும் 8-ல் ராகு, 2-ல் கேத்து, 2-8 சம்மந்தப்படப்போது, அப்போ குடும்பம் சார்ந்த விஷயங்கள், வருமானம் சார்ந்த விஷயங்கள், இதில் எல்லாம் கவனமாக இருக்கணும். குடும்ப உறவுகளிடத்தில் சிறு ஒரு கருத்து வேற்றுமைகள், ஒரு வெறுமை வெறுப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் இன்பேலன்சிவாக போகும், கொஞ்சம் சுருங்கும். இத்தனை நாள் வந்துட்டு இருந்து 100 ரூபானா 90 ரூபா ஆச்சுன்னா நமக்கு கொஞ்சம் செலவு பண்ணுறது 10 ரூபா கஷ்டப்பட்ட மாதிரியான சூழ்நிலைக்கு போகும். அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கவனமாக அந்த பொருளாதாரத்தை சரியான முறையில் கையாள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். வேலை தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பெரிதுபடுத்தலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த ராகு வந்து உங்களை சேர்த்து கோத்து விடுறதுக்கு பார்ப்பாரு. ரொம்ப கவனமாக செயல்படுங்கள். கணவன் மனைவி உறவு நிலையில் விட்டு கொடுத்தால் கெட்டுப்போவதில்லைங்கிறது தாங்க. இந்த 1.5 வருஷத்துக்கு கொஞ்சம் பார்த்து பவுசாக நடந்துக்குங்க. ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உறவுகளில், கணவன் மனைவியினுடைய இதில் திடீர் அதிர்ஷ்டம் எனக்கு கிடச்சிரும், திடீர் யோகம் எனக்கு கிடச்சிரும்ங்கிற ஒரு நம்பிக்கையே இந்த அட்சய லக்னம் சிம்ம லக்னமாக போகிறவங்களுக்கு உருவாகும். எனக்கு கிடச்சிரும், எனக்கு கிடச்சிரும், எனக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் அடிக்க போகுது, எனக்கு லாட்ரி யோகமெல்லாம். ஒரு சிலருக்கு லாட்ரி யோகம், சிம்ம லக்னம், அட்சய லக்னமாக போகிறவங்களுக்கு இந்த ராகு மாறுறதில் ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தசாபுக்தியெல்லாம் நல்லா இருந்ததுன்னா நடக்கும். திடீர் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதிகளில் சிறு சிறு இன்ஃபெக்ஷன் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் கவனமாக இருங்க. நூடுல்ஸு இதை மாதிரி சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். 2-ம் இடத்தில் கேத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தரும். சிம்ம லக்னம், திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாற வேண்டாம், உணவில் கவனம். கன்னியா லக்னம், கன்னியா லக்னம் அக்ஷய லக்னமாக போகிறவங்களுக்கு முதலே கடந்த 1.5 வருஷமே வந்து 2-8-ல் தான் ராகு கேத்து போயிட்டு இருந்தது.
அப்போது வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு சின்ன சலனத்தில் போச்சு. ஆனால் இப்போது உங்கள் லக்னத்துக்கே கேத்துவும் ஏழாம் இடத்தில் ராகுவும் வரக்கூடிய காலம். ராகு கேத்துக்களை நம்ம வந்து நிழல் கிரகங்கள் அப்படின்னு எடுத்தாலும் தந்தை வழி மற்றும் தாய் வழியில் இருக்கக்கூடிய நம்ம மூதாதையர்களை குறிக்கக்கூடியதாக தான் இந்த நிழல் கிரகங்கள் இருக்குது. இப்போ இந்த ராகு கேத்து 1-7 வரப்போ நம்ம முக்கியமாக நம்ம முன்னோர்களை கண்டிப்பாக மானசீகமாக தொழுதல் கன்னியா லக்னத்துக்கு மிக அவசியமான ஒரு விஷயம். இதை பரிகாரமாகவே டெய்லி இந்த 1.5 வருஷம் தாத்தா பாட்டியை மானசீகமாக வணங்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் தீர்வுகளை கொடுக்கக்கூடியதாக அமையும். அப்போ உங்கள் லக்னத்திலே கேத்து உங்களுடைய நடவடிக்கையில் சிறிய மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சு. இத்தனை நாள் வெளிப்பட்டி நல்லா பேசிட்டு பேச்சில் தான் சுருக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களையே சுருக்கி கொள்ளக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்கக்கூடிய என்னால் இதெல்லாம் முடியாது அப்படிங்கிற ஒரு உங்களுக்கே ஒரு அந்த நம்பிக்கையை இழத்தல் அப்படிங்கிற ஒரு வேலையை பண்ண ஆரம்பிப்பீங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் தேடி தேடி வர மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த கேத்து உங்கள் லக்னத்திலே வந்து உட்கார்றதுனால. அட்சய ராசி கன்னியா ராசியா, நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்திருக்கலாம், கடக ராசியில் பிறந்திருக்கலாம், உங்கள் நட்சத்திரம் பூசமாவோ ஆயில்யமாவோ மகமாவோ பூரமாவோ இருக்கலாம். இன்னைக்கு தசாபுக்தி சூரிய தசையோ சந்திர தசையோ செவ்வாய் தசையோ இன்னைக்கு நடந்ததுன்னா உங்கள் அட்சய ராசி கன்னியா ராசியில் போகும். அப்போ கன்னியா ராசி அட்சய ராசி அட்சய லக்னமாக போகிறவங்களுக்கு தான் இந்த பலன்களை நம்ம இப்போ பார்க்குறோம். கேத்து தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள், உங்களுடைய எண்ணங்களை கொஞ்சம் கவனமாக வச்சுக்குங்க. என்னென்னமோ தோணலாம், நமக்கு நம்மெல்லாம் இருக்கிறதே வேஸ்ட்டான்னு கூட தோணலாம். இந்த தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கக்கூடிய தன்மையை இந்த கேத்து கொடுத்துருவார். சிந்தனைகளை சுருக்கக்கூடிய தன்மையை கேத்து கொடுத்துருவார். தேவையில்லாத பிரச்சனைகள் அது நட்புகள் மூலியமாக வரலாம், எதிராளியினுடைய குடும்பத்தின் மூலியமாக நம்ம ஒரு ஏச்சு பேச்சுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கன்னியா லக்னம் அட்சய லக்னம் அட்சய ராசியாக போகிற மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா படிப்பு பிரச்சனை, ஏன்னா நம்ம வாழ்க்கையே படிப்பில் தான் இருக்குது. கல்வி கல்வியில் ரொம்ப கவனமாக செயல்பட்டீங்கன்னா தான் நல்ல ஒரு மதிப்பெண்ணை பெற முடியும். அதனால் ராகு கேத்து மாறிடுச்சு சொல்லிட்டாங்க, அதனால் நான் படிக்க மாட்டேன்னு இல்லை, இன்னி கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு முயற்சி தாங்க திருவினையாக்கும். நான் முயற்சியை பண்ணாமல் திருங்கிற கடவுள் எனக்கு வினையை கொடுத்துருன்னு நினச்சிங்கன்னா நடக்குமா? அப்போ முயற்சியும் நம்ம நல்லா போட்டோன்னா திரு வினையாக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதனால் மாணவர்கள் தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துக்கு எழுத்துட்டு போகும் இந்த கேத்து. ஏன்னா கேத்துன்னா தனிமை, நான் தனியாக இருக்கேன் தனியாக படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு மனோ ரீதியாக ஒரு உளைச்சலுக்காகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும், அங்கே கவனமாக இருங்க. ஆரோக்கிய ரீதியாக பார்த்தோன்னா முதுகு தண்டுவட பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய, அடி வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி உறவு நிலையில் கண்டிப்பாக இந்த ராகு இந்த 7 இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எதிர்பார்ப்புகளை அதிகம் உருவாக்குவார். உங்களுக்கே நம்ம ஆப்போசிட் சைடில் நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினச்சேன் எனக்கு பண்ணவே இல்லைன்னு சொல்லிப்போம் பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை இந்த ராகு உருவாக்க ஆரம்பிப்பார். தொழில் வேலை ரீதியான விஷயங்களில் ஒரு கூட்டு முயற்சிகள் எல்லாம் பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்னு தோணும். ஆனால் வருமானம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சண்டை சச்சரவுகளை கொடுக்குற மாதிரி இருக்குது, கடன்களை உருவாக்குற மாதிரி இருக்குது. புதிய தொழில் தொடக்கம் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை நன்கு ஆலோசித்து ஆராய்ச்சி செய்த பின்னர் புதிய தொழில்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போகலாம். அதே போல் வெளிநாட்டு வாய்ப்புகளை இந்த கன்னியா லக்னம் போகிறவங்களுக்கு படிப்பாக்காகவோ அல்லது வேலைக்காகவோ வெளிநாட்டு வாய்ப்புக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ வீடு வாசல்லாம் அமையுங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் நல்லா தான் இருக்குது, அப்பாவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களும் நல்லபடியாக தான் இருக்குது. படிப்பு குடும்பம் எதிர்பாளரிடம் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு, இந்த 3 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த சுருக்குதல் அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற இடத்துலையும் கோபப்படக்கூடிய இடங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த ராகு கேத்து பயிற்சியை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஸோ கன்னியா லக்னத்துக்கு மாத்திரம் ஒரு முறை ராமேஸ்வரம் சென்று வருதல் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.